இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிட்லர் அப்படின்றவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆள் பார்க்க பேர் வேணால் ஃபேமஸாக இருக்கலாம், பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண விஷயம்லாம் சின்னது பெருசு கிடையாதுன்னு எக்கச்சக்கமான ஜூ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சிருக்காரு, ஒரு போர் புரிஞ்சு சாவடிச்சிருக்காரு. பார்க்க கெட்ட வந்தால் பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸு, கொடூரக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் இப்படிலாம் நடந்திருக்காவும், இவருக்கு இப்படிலாம் கூட தாட்ஸ் இருக்கா, இவர் நல்லவரா அப்படின்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதுமாரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓ இதெல்லாம் ஏன் காமெடி பீஸ் ஆயா அவர் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் அவரை பற்றின சின்ன சின்ன டாப் ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட்ஸும் சொல்லலாம், பட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த டாப் ஃபைவ் ஃபேக்ட்ஸை பற்றி தான், அதை இட்ல இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஃபன் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒன்றொன்றா பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரியா நாட்டை சேர்ந்தவர், பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது எப்படி சொல்கிறதுனா அங்கேயே சிட்டிசன்ஷிப் பாயிண்ட் போயிடணும் அப்படிலாம் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்காரு. ஸோ அவர் ஜெர்மனி அப்படின்ற ஒரு நாடு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே நம்ம இப்போ இந்தியா நாட்டில் இப்போ ஆஸ்திரேலியா அப்படி வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் நம்மளால் அந்த நாட்டில் இருக்க முடியும். பட் ஹிட்லர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவிலேருந்து நான் ஜெர்மனி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் கேட்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தரலை, அதாவது குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரெண்டு மூணு நாட்டில் குடியுரிமை, இப்போ நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்திரேலியா அமெரிக்காலையும் குடியுரிமை இருக்கும், அண்ட் அதே சமயம் இந்தியாவிலும் இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு போய் குடியுரிமை கேட்கும் போது ஹிட்லருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜெர்மனி போகணும்னு நினச்சிருக்காரு, ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பை எந்த நாட்டிலையும் வாங்காமல் ஆஸ்திரேலியா கிடையாது, நிறைய பேர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆஸ்ட்ரியாலேயும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் தரல, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் வாங்கலை, ஜெர்மனிலையும் சிட்டிசன்ஷிப் தரல. ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் சிட்டிசன்ஷிப்பே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடன்னு சொல்ல முடியாது, 7 வருஷம் சிட்டிசன்ஷிப்பே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்கள் இருந்திருக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்ட், ஏன்னா சிட்டிசன்ஷிப் இல்லாமல் எந்த நாட்டிலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, இவருக்கு எத்த 7 வருஷம் இருந்திருக்காருன்றதை நோட் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சில வீக்னஸ் இருக்கும், அந்தமாரி ஹிட்லர் அவர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்தா சில பேர் போயிருப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும், சில பேருக்கு நாயை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். பட் ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமானவர், அவ்வளோ கெட்டவர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவர் பண்ண விஷயமாக கொஞ்சம் நடந்த முடியாது. பட் இவ்வளோ பெரிய ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீக்னஸ் இருக்குது, அது காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும். ஏன் ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்றது ரொம்ப பயம், சுத்தமாக பிடிக்காத பூனை, பூனையை கண்டா பிடிக்காதுன்றது வேற, பூனையை கண்டா ரொம்ப பயமா ஹிட்லருக்கு. ஸோ இந்தமாரி எங்கன்னா வெளியே போனால் கூட பூனையெல்லாம் பார்த்தாருன்னு நம்ம சகனம் பார்க்குற மாதிரி ஒரு பூனையை பார்த்தா அலர் அடிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுவாரா. ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எங்கெங்கேயோ போய் கலக்கிறாரு, என்னென்னமோ கொடூரெல்லாம் பண்ணுறாரு, பட் அட் சேம் டைம் பூனையை பார்த்தா அலர் அடிச்சுட்டு ஓடுவார். இப்போ எப்படி யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலியை கண்டா பயமும், ஸோ அந்தமாரி ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனையை பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூனையை பார்த்து ஓடினதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னப்பா இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கிறாங்களாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனை அப்படின்றது ரொம்ப பயமாக, சுத்தமாக பிடிக்காது, ஆகாது, அவர் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, சுத்தமாக பிடிக்காதான். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ நல்லாயிருக்கும், கண் நல்லா தெரியுது. ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பட் ஹிட்லருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அது நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கா, நம்ம எல்லாருமே வேலை விஷயமா வெளியே போவோம். அந்த மாதிரி ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது என்ன ஆகிட்டுருக்குன்னா ஒரு கேஸ் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. அதாவது இப்போ எப்படி துல்லாத மனமும் துண்ணும் வந்து அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு எப்படி கண்ணு தெரியாமல் போயிடுமோ கேஸ் அட்டாக்ல, அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு. ஸோ அப்படி வெளியே வேலை விஷயமா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு கேஸ் அட்டாக் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பெர்மனண்டாக கிடையாது, டெம்பரரியாக ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாமல் பிளைண்டாக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ஆளுக்கு கண்ணு தெரியும் போதே நிறைய வேலைகள் பண்ணுறாரு. ஸோ அந்த 6 மாதம் 5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் தான் வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஸோ இதுதான் 3வது ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் பிளைண்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெல்டர் போட்டு வாழ்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ எங்கன்னா வெளியே ஃபாரஸ்ட் போனோன்னா இல்லை வெளியே எங்கன்னா கிளம்பி போனோம்னு வச்சுக்கோங்க, வீடு இருக்காது, மேபி லாட்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்குவாங்க. சில பேருக்கு ஃபாரஸ்ட்லாம் போனால் டென்ட்டு போட்டு தங்குவாங்க. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்வீட்டாக ஒரு நேச்சரை லவ் பண்ணுற விதம் சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரஸ்ட் போனால் டென்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாலாம் அவ்வளோ சுத்தமாக பிடிக்காதான். அதாவது இந்த ஷெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, குடிசை வீடு அண்ட் டென்ட்டு போட்டுட்டு அண்ட் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாரி வச்சுக்கிட்டு அதில் படுத்துட்டு இருப்பாங்க அண்ட் குட்டியாக ஷெல்டர் போட்டு உள்ளே அந்த குடிசைக்குள்ளே துணி குடிசைக்குள்ளே வாழ்றது. இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் அவர் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பப்பெல்லாம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கோ தோணுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வீடு வெளியே இருக்கும், அதாவது வீடு இருக்குமா, அதுக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு ஒரு ஷெல்டர் போட்டு படுத்து தூங்கிடுவாராம். உள்ளே போய் ஆள் மட்டும் தனியாக அந்த ஃபயர் கேம்ப்லாம் போட்டு செட்டில் ஆகிடுவாராம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அந்த ஷெல்டர் போட்டு குடிசை போட்டு தனியாக வாழணும் தனியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்ட் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டாப் ஃபைவ்லேருந்து ஒரு ஒரு விஷயமா பார்த்துட்ருக்கோம். அண்ட் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கடைசி விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் அதாவது ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ட்ரக்ஸ் கொக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாராம். அவர் போடுறதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் அதாவது டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி அவரோட டாக்டர் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கொக்கைன் சாப்பிடுங்க, கொக்கைன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக அவ்வளோ மனுஷன் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டது பண்ணிட்டு கொடுறோம் பண்ணிட்டு நிறைய ஜூஸ் சாப்பிடிச்சிருக்காரு. அப்படி பண்ணும்போது இந்த கர்மான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேலையை காட்டும்ல. ஸோ அந்தமாரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, பர்சனல் ப்ராப்ளம்ஸ், உடம்புல நிறைய பார்ட்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாமல் நிறைய பேர் இருக்கிருக்கும். ஸோ அந்தமாரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. சைனஸ்னால் எப்படின்னா தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னா தலைவலி, அந்த தலைவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும், செத்து இல்லாமல் அப்படின்னு கூட தோணும், பட் அட் த சேம் டைம் அவ்வளோ தலைவலிக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது சரியாக போயிடும். ஸோ அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த வலி தாங்க முடியாது அப்படின்றதுனால கொக்கைன் எடுத்துகிட்டு ஒரு போதையிலேயே இருப்பார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமாரி நீங்கள் கொக்கைன் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த ஹெட்ஏக் சுத்த, அதாவது சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும், செம்ம தலைவலிக்கும், அது எப்படி சொல்கிறதுன்னா உயிர் போயிடுற நிலைமை வந்தால் கூட போயிடலாம் போல இருக்குது, இந்த வலியை தாங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த வலி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொக்கைன் அதாவது ட்ரக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் கொக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இவரும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 times கொக்கைன் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த சைனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீவ் ஆகி கொஞ்சம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இந்தமாரி சேட்டைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது விஷயம். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை பற்றி தான் என்னை அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். நிறைய நாள் வீடியோஸ் வராமல் இருந்திருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒர்க் ப்ரெஷர்ன்னு சொல்ல முடியாது, அது நிறைய பேர் நடா வேலை பார்க்குற ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஒரு சில வேலைகள் இருந்த காரணத்தினால என்னால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் போட முடியல லாஸ்ட் வீக்லாம் பொங்கல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி டக்குன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்காருங்க. அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தி ஸ்டார்ட் அப் பை, டேக் கேர் ஃப்ரம் மீ.